அசைக்க முடியாத சக்தியாக நிற்கும் மணிப்பூர் முதலமைச்சர் புரோன்சிங் யார் இவர் அமாவாசை ராஜராஜ சோழன் உலகத்தையே உலுக்கும் இனப்படுகொலைகள் நடைபெற்றும் கூட இன்னும் பதவியில் நீடித்து வருகிறார் மணிப்பூர் முதலமைச்சர் நோம் நோம்தோம்பம் சிங் யார் இவர் என்பதை இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம் மணிப்பூர் தலைநகர் இம்பாலில் மெய்தி இந்து குடும்பத்தில் பிறந்த சிங் பள்ளி கல்லூரி நாட்களில் மிக சிறந்த கால்பந்து வீரர் பிறகு எல்லை பாதுகாப்பு படை வீரராக தனது வாழ்க்கையில் அடுத்த அடியை எடுத்து வைத்தார் இராணுவ சேவை செலுத்துப் போன நிலையில் எந்த விதமான தொழில் கல்வி பின்புலவும் இன்றி திடீர் பத்திரிகையாளராக அவதாரம் எடுத்தார் மணிப்பூரி மொழியில் நாளிதழ் ஒன்றை தொடங்கி அதன் ஆசிரியர் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு ஜனநாயக புரட்சிகர மக்கள் கட்சி என்ற அரசியல் கட்சியில் இணைந்து எம்எல்ஏ ஆனார் இந்த கட்சி இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு காங்கிரசோடு இணைந்தது இவரும் காங்கிரசில் ஐக்கியமானார் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலிலும் வெற்றி பெற்று விளையாட்டு மற்றும் இளைஞர் நலத்துறை அமைச்சரானார் இரண்டாயிரத்தி ஏழு தேர்தல் இரண்டாயிரத்தி பன்னிரண்டு தேர்தல்களிலும் காங்கிரஸ் சார்பில் வெற்றி பெற்று எம்எல்ஏ ஆனார் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு காங்கிரஸ் எம்எல்ஏவாக இருந்து கொண்டே அக்கட்சியிலிருந்து விலகி பாஜகவில் இணைந்தார் அப்பொழுது முதல் காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் மற்றும் நிர்வாகிகளை பாஜகவில் இணைப்பது இவரது முக்கிய வேலையாக இருந்தது தனக்கு அமைச்சர் பதவி கொடுத்து அழகு பார்த்த காங்கிரஸிற்கு ஆழமாக மீண்டு வர முடியாத அளவிற்கு ஆப்படித்தார் பிரின்சு இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சிக்கு பெரும்பான்மை கிடைத்தது இருபத்தி எட்டு இடங்களில் அந்த கட்சி வெற்றி பெற்றது ஆனால் இருபத்தி ஓரு இடங்கள் மட்டுமே பிடித்த பாஜக ஆட்சி அமைத்தது இதற்கு காரணம் காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் கொத்து கொத்தாக விலகி பாஜகவில் சேர்ந்தனர் இதற்கு முக்கிய காரணமாக இருந்தவர் பிரேம் சிங் பாஜக அதுவரை ஆட்சி இல்லாத மாநிலத்தில் முதன்முறையாக ஆட்சி அமைக்க காரணமாக இருந்தவர் இந்த பிரேம் சிங் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் பாஜக தனித்து முப்பத்தி இரண்டு இடங்களை பிடித்து எந்த கட்சியின் ஆதரவும் இன்றி ஆட்சி அமைத்து உள்ளது தற்பொழுது இவ்வளவு வன்முறைகள் நடைபெற்றும் கூட இவர் ஆட்சியில் நீடிப்பதற்கு முக்கிய காரணம் மைத்தி வாக்கு வங்கி பள்ளத்தாக்கு பகுதியில் மைத்தி மக்கள் வசிக்கும் இடங்களில் தான் நாற்பது சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன குகி மிசோ நாகா பழங்குடி பகுதிகளில் வெறும் இருபது இடங்கள் தான் உள்ளன தற்பொழுது மக்கள் இன ரீதியாக மிகப்பெரிய அளவில் பிளவுபட்டு உள்ளதால் பள்ளத்தாக்கு பகுதியில் உள்ள மக்களின் ஆதரவு தேவை பாஜக அரசு தங்களுக்கு ஆதரவாக இருப்பதாக அவர்கள் நினைக்கிறார்கள் எனவே நாற்பது தொகுதிகளில் பாஜகவிற்கு இனி பாசிட்டிவ் ரிசல்ட் கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது மோடி பிரதமராக இருந்த பொழுது இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு குஜராத் இன படுகொலைகள் நிகழ்ந்தன அப்பொழுது மோடி பதவி விலக வேண்டும் என்ற கோரிக்கை பாஜகவிற்குள் எழுந்தது அப்போதைய பிரதமர் வாஜ்பாயே மோடியை விரும்பவில்லை என்று கூறப்பட்டது ஆனால் அத்வானி மோடியை ஆதரித்தார் மோடியின் பதவி தப்பியது தற்பொழுது அதேபோல மோடியின் நேரடி நடவடிக்கைக்கு ஆளாகாமல் உள்ளார் பிரென்சிங்